மன்றங்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 12.15 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட் டவுன் தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டு கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஎன்கியூ. பிங்கிறது என்னென்னா, தி நம்பர் ஆஃப் பிரைம் இஸ் இன்ஃபைனைட். கியூ என்னென்னா, ஊட்டி இஸ் இன் கேரளா. அதாவது கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டு கூட்டுகள் பி மற்றும் கியூவுக்கு பின்வருவனவற்றை எழுதுக. நிபந்தனை கூற்று, மறுதலை கூற்று, எதிர்மறை கூற்று, நேர்மாறு கூற்று. பி என்பது பகா எண்களுடைய எண்ணிக்கை முடிவில்லாதது. கியூங்கிறது என்ன, ஊட்டி கேரளாவில் உள்ளது. இதுக்கு தான் கேட்டுக்கிறாங்க. நான் நேரடியாக கணக்கு வர்றேன். பி கியூ கொடுத்துக்கிறாங்க. பிங்கிறது என்ன, தி நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இஸ் இன்ஃபினைட். கியூங்கிறது என்ன, பகா எண்களுடைய எண்ணிக்கை, அதாவது பி வந்து பகா எண்களுடைய எண்ணிக்கை முடிவில்லாதது. கியூ என்ன, ஊட்டி இஸ் இன் கேரளா. என்ன, ஊட்டி இஸ் இன் கேரளா. ஊட்டி என்பது கேரளாவில் உள்ளது. இதுதான். இப்போ இதை வச்சுட்டு நாலு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஒன்று கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், நிபந்தனை கூற்று. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. பியிலேருந்து கியூக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள், பி டு கியூ, இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷில் சொல்லும்போது பிங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதி ஈஃப் பி ஸ்டேட்மெண்ட் தென் கியூ ஸ்டேட்மெண்ட் எழுதும். தமிழில் எழுதும்போது இந்த இம்ப்ளைஸ்களை எனில் எழுதுவோம். அவ்வளோதான், இம்ப்ளைஸ்களுடைய மீனிங் அதுதான். அதான் பாரு, பி இம்ப்ளைஸ் கியூ. பி என்ன, தி நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இஸ் இன்ஃபினைட். அதுதான் ஈஃப்னு ஆரம்பிக்கணும். ஈஃப் தி நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இஸ் இன்ஃபினைட் தென் ஊட்டி இஸ் இன் கேரளா. அதாவது பகாயன்களுடைய எண்ணிக்கை முடிவில்லாதது எனில் ஊட்டி கேரளாவில் உள்ளது. இம்ப்ளைஸ்க்கான இதுதான். எனில் கூட பின்னர்னு சேர்த்துக்கலாம், தப்பில்லை. ஏன்னா பின்னர்னு சேர்த்துலாம், எல்லாமே தான் சேர்த்தா மாட்டலாம். எனில் பின்னர் ஊட்டி கேரளாவில் உள்ளதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறாங்க பாரு, கான்வர்ஸ். கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் மறுதலை கூற்று. ஒன்றும் இல்லை, இந்த பியும் கியூவையும் இடத்த மாத்திரம்தான், அவ்வளோதான். என்ன, கியூ மீனஸ் பி அப்படிங்கிறத மறுதலை, கான்வர்ஸ். அப்போ என்ன, கியூங்கிறது என்ன, ஊட்டி ஈஸ் இன் கேரளா. அப்போ இங்கே என்ன ஆரம்பிக்கணும், ஈஃப் ஊட்டி ஈஸ் இன் கேரளா தென் தி நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இஸ் இன்ஃபினிட். அவ்வளோதான். அதாவது ஊட்டி கேரளாவில் உள்ளது எனில் பகாயன்களுடைய எண்ணிக்கை என்ன, முடிவில்லாதது. சரி, அடுத்தது இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், எதிர்மறை கூற்று அப்படிங்கிறது. எதிர்மறை கூற்றுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பியும் கியூவையும் இங்கே இடத்து மாற்றிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொன்னேன், கான்வர்ஸ்ன்னு சொன்னேன். இந்த பி கியூக்கு நெகேஷன் சொன்னோம்னா அது எதிர்மறை. நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ எப்பவுமே. இதுதான் என்ன, எதிர்மறை கூற்று. அதான் நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ. அப்போது ஈஃப் ஈஃபில் ஆரம்பிக்கணும். ஈஃப் தி நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இஸ் நாட் இன்ஃபைனைட்னு சொல்லலாம், அல்லது ஃபைனைட்னு கூட சொல்லிக்கலாம். நாட் இன்ஃபைனைட் தென் ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா. ஆப்போசிட்டில் சொல்லணும்ல, நெகேஷன் கியூவில் அவன் கொடுத்தது ஊட்டி இஸ் இன் கேரளா சொல்லிக்கிறான்ல, அப்போ ஆப்போசிட் என்ன, ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா. அவ்வளோதான். அதுக்கடுத்தது என்ன சொல்லிக்கிறேன், அதாவது பகாயன்களுடைய எண்ணிக்கை முடிவில்லாதது அல்ல, அல்லது முடிவானது எனில் ஊட்டி கேரளாவில் இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நேர்மாறு கூற்று. நேர்மாறு கூற்று ஒன்றும் இல்லை, இந்த செகண்ட் இதுக்கு நெகேஷன் போடணும், அவ்வளோதான். நெகேஷன் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் பி, அவ்வளோதான். அப்ப என்ன, நெகேஷன் கியூ. இஃப் ஊட்டி இஸ் நாட் இன் கேரளா இம்ப்ளைஸ் தென் தி நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இஸ் நாட்
இன்ஃபினைட். அதாவது ஊட்டி கேரளாவில் இல்லை எனில் பகாயன்களுடைய எண்ணிக்கை முடிவில்லாதது இல்லை, அதாவது முடிவானது அழுத்தப்பில்லை, முடிவில்லாதது அல்லன்னு எழுதலா, இல்லைன்னு எழுதலா, அல்லது முடிவானதுன்னு எழுதலாம், எல்லாம் ஒரே மீனிங் தான். அப்போ என்ன கொடுத்துக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும், அதை ரொம்ப முக்கியம். அப்போது கண்டிஷனல்னால் பி இம்ப்ளைஸ் கியூ, கான்வர்ஸ்னால் கியூ இம்ப்ளைஸ் பி, இன்வர்ஸ் அப்படின்னா எதிர்மறைனா நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ, அந்த ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா பாசிட்டிவ் நேர்மார்க் குற்றம். இவ்வளோதான் என்னுடைய ஆன்சர்.